முயன்றால் முடியாதிலே மீளாவிட்டால் உனக்கு இது ஏதுமில்லை. வணக்கம் இருக்கிறேங்க எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு. நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க பண்ண நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி, அதாவது பிளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணிட்டு பிசிஏ பிளஸ் எம்சிஏ படிக்கலாமா, அப்படி இல்லைனா பிஇ பிடெக்கில் இருக்க சிஎஸ்சி இல்லைனா ஐடி படிக்கலாமா, எது படித்தோம் அப்போ நம்மளுக்கு என்ன மாதிரி டிமாண்ட் இருக்குது, அல்லது ஈக்குவலாக வந்து நமக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, கவர்மெண்ட்டும் சரி ப்ரைவேட்லேயும் சரி நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா ரெண்டு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம், அதாவது பிசிஏ பிளஸ் எம்சிஏ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை பிஇ பிடெக்கில் சிஎஸ்சி இல்லைனா ஐடி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் சரி, ஈக்குவலான ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சின்ன பேசிக் ஐடியா தான். அது மட்டும் இல்லாமல் சிலபஸ் வைஸாக ப்ளஸ் எலிஜிபிள் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். முக்கியமாக பிளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணிட்டு பிசிஏ படிச்சுட்டு அப்புறம் எம்சிஏ படிக்கலாமா, இல்லை டேரெக்டாகவே பிஇ பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோ இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ படிக்கலாமா அப்படிங்கிற யோசிச்சிருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா பிளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணவனே பிசிஏ அப்படின்னு எடுத்தால் உங்களுக்கு பேசிக் எலிஜிபிள் அப்படின்னு எடுத்தால் பிசிஏ பொறுத்தவரையும் எந்த குரூப் எடுத்தவங்க வேணாலும் பிசிஏ படிக்கலாம் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிள் உங்களுக்கு. பட் இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய காலேஜ் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக மேக்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும், அதாவது நீங்கள் எடுத்த குரூப்பில் வந்து பார்த்தா மேக்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ரூல் வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதுவே இன்ஜினியரிங் பொறுத்தவரை பிஇ பிடெக்கில் நீங்கள் எந்த ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் வந்து கம்பல்சரியாக கேட்குறாங்க. அதில் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தோம்னா இந்த பயோடெக்னாலஜி இந்த மாதிரி வந்து பார்த்தா சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பயாலஜி மஸ்ட்டாக இருக்கணும் அந்த மாதிரி கேட்குறாங்க. மற்றபடி நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதெல்லாம் எடுக்கணும் அப்படி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா எல்லா யூனிவர்சிட்டி எல்லா காலேஜிலுமே வந்து பார்த்தா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ரிலவெண்ட்டான ஒரு குரூப் எடுத்திருந்தாவே கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலவெண்ட்டான குரூப் தான் பிளஸ் ஒன் பிளஸ்ல எடுத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் பயாலஜி எடுத்திருந்தாலும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கலாம், இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் படிக்கலாம். இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்தவரையும் பேசிக் கான்செப்ட்டுக்கு, அதாவது இந்த கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டல், கம்ப்யூட்டரோட ஆர்கனைசேஷன், சாஃப்ட்வேர் ரெலவெண்ட்டான டாபிக், ஹார்ட்வேர் ரெலவெண்ட்டான டாபிக், நெட்ஒர்க்கிங் ரெலவெண்ட்டான டாபிக், இந்த மாதிரியான டாபிக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுவே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு எடுத்தால் உங்களுக்கு ரீசன்ட் டெக்னாலஜிக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்காக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் பேசிக்ஸ் வராது அப்படின்லாம் இல்லை, பேசிக்ஸ்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கம்மியாக கொடுத்து ரீசன்ட் டெக்னாலஜிக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுவே நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு பேசிக்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரீசன்ட் டெக்னாலஜிக்கு கம்மியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இதுதான் வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு. பட் ஜாப் வைஸாலாம் வந்து பார்த்தா ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக கவர்மெண்ட் ப்ரைவேட் ஜாப் ரெண்டுமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்க ஒரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தா, பிஇ சூஸ் பண்ணலாமா பிடெக் சூஸ் பண்ணலாமா, எதுக்கு அதிகப்படியான டிமாண்ட் இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. பிஇ பிடெக் பொறுத்தவரை பார்த்தா ஈக்குவலான ஸ்கோப் தான் இருக்கும் உங்களுக்கு ஜாப் பேஸ்லாம் வந்து பார்த்தா, நீங்கள் என்ன ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணி அல்லது உங்களோட ஸ்கில் பேஸில் தான் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தா நீங்கள் பிஇ எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான ஜாப், பிடெக் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கம்மியான ஜாப் அப்படிலாம் இல்லை. நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்களோ இல்லை எந்த காலேஜில் படிக்கிறீங்களோ அதை பொறுத்து பிடெக் பிஇ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சிலபஸ் வைஸாகவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பிஇக்கும் பிடெக்கும். பட் நீங்கள் பிஇ பிடெக்கில் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயும் சரி பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயும் சரி மோஸ்ட்லி வந்து காமனாக நிறைய டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. ஜாப் வைஸாகவும் வந்து பார்த்தா நீங்கள் என்ன ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு ரிலவெண்ட்டான ஜாப் தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் எம்சிஏ அப்படின்னு எடுத்துகிறா, இது வந்து பார்த்தா ஒரு பிஜி டிகிரி உங்களுக்கு. இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் பிசிஏ தான் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் யூஜி வந்து பார்த்தோம்னா எந்த கோர்ஸ் வேணாலும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். பட் அந்த கோர்ஸில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மேக்ஸ் அப்படி இல்லைனா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு பேப்பராக இருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் ரூலை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சப்போஸ் அப்படி இல்லைனா கூட வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸில் நீங்கள் எடுத்திருப்பீங்களா குரூப், அந்த குரூப்பில் வந்து பார்த்தா மேக்ஸ் அப்படி இல்லைனா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு பேப்பராக இருக்கணும் அப்படிங்கிறத எம்சிஏ பொறுத்தவரையும் பேசிக் ரூலாக வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக பிசிஏ முடிச்சா எம்சிஏ படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பட் நீங்கள் பிசிஏ படிக்கிறீங்க அப்படின்னா எம்சிஏ வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். உங்களுக்கு நீங்கள் பிசிஏ முடிச்சுட்டு எம்பிஏ இந்த மாதிரி மற்ற கோர்ஸ் சூஸ் பண்ணுறத விட எம்சிஏ சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 90% மேலே ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. பிசிஏ அப்படின்னு எடுத்துட்டா பிசிஏ முடிச்சோடனே ஜாப் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அப்போ உங்களுக்குலாம் வந்து தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துனா உங்களுக்கு தமிழ்நாடு பேஸில் நீங்கள் எந்த கம்பெனி ட்ரை பண்ணாலும் முக்கியமாக கம்ப்யூட்டர் லிமிட்டான கம்பெனி தான் பிசிஏ முடிச்சவங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு சேலரி வைஸ்லாம் வந்து பார்த்தா ரொம்ப லோவாக தான் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் முடிஞ்சளவுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா பிசிஏ முடிச்சுட்டு எம்சிஏ வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுவும் எம்சிஏ கொஞ்சம் டாப் லெவல் காலேஜில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. பிசிஏ வந்து பார்த்தா 3 இயர்ஸ்க்கான யூஜி கோர்ஸ் உங்களுக்கு, எம்சிஏ வந்து பார்த்தா இப்போ 2 இயர்ஸ்க்கான கோர்ஸ். பட் முன்னால் வந்து பார்த்தா 3 இயர்ஸ்க்கான கோர்ஸாக கனெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்ட் டேஸில் எல்லா காலேஜ் எல்லா யூனிவர்சிட்டியுமே வந்து பார்த்தா எம்சிஏ 2 இயர்ஸ்க்கான கோர்ஸை தான் கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டோட்டல் டூரேஷன் வந்து பார்த்தா பிசிஏ பிளஸ் எம்சிஏ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 5 இயர்ஸ் ஆகும் உங்களுக்கு.
இப்போ வந்து பார்த்தா சிலபஸ் வைஸாக அப்படின்னு எடுத்துல உங்களுக்கு பிசிஏ எம்சிஏ போதோடு என்னென்ன டாபிக் வரும் அப்படின்னு பார்த்தா இதில் வந்து நிறைய ஸ்ட்ரீம் கூட இருக்குது உங்களுக்கு. பிசிஏலேயே வந்து பார்த்தா எம்சிஏலேயும் வந்து நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்கும் உங்களுக்கு. முக்கியமாக அனிமேஷன் ரெலவெண்ட்டாக, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரெலவெண்ட்டாக, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ரெலவெண்ட்டாக, மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ரெலவெண்ட்டாக, இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரீம் இருக்கும் உங்களுக்கு. பட் எம்சிஏ பிசிஏ பொறுத்தவரை பார்த்தா இந்த ஸ்ட்ரீம் முடித்தவங்க இந்த மாதிரியான ஜாப்புக்கு தான் போகணும் அப்படிங்கிற எந்த இதுவுமே இல்லை உங்களுக்கு. காமனாக எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். கவர்மெண்ட் ஜாப்பும் வந்து பார்த்தோம்னா எம்சிஏல நீங்கள் எந்த ஸ்ட்ரீம் முடிச்சிருக்கணும் இல்லை பிசிஏல இந்த ஸ்ட்ரீம் முடிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கேட்க மாட்டாங்க. காமனாக எம்சிஏ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம், பிசிஏ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம், அந்த மாதிரி தான் கவர்மெண்ட் ஜாப் வந்து கேட்பாங்க. இதுவே எம்பிஏலாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஹச்ஆர் முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும், ஃபினான்ஸ் முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும், மார்க்கெட்டிங் முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற ரூல் இருக்கு. பட் எம்சிஏ பொறுத்தவரையும் பிசிஏ பொறுத்தவரையும் பார்த்தா அந்த மாதிரி எந்த ரூல் இல்லை உங்களுக்கு. ஸோ காமனாக வந்து பார்த்தோம்னா நீங்கள் பிசிஏ முடிச்சிருந்தாலும் எம்சிஏ முடிச்சிருந்தாலும் ஜென்ரலாக பிசிஏக்கான ஜாப் எம்சிஏன ஜாப் ரெண்டுக்குமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சிலபஸ் வைஸாக உங்களுக்கு வந்து எப்படி கவர் பண்ணிப்பாங்க அப்படின்னு பார்த்தா பிசிஎம்சிஏ பொறுத்தவரையும் பார்த்தா உங்களுக்கு காமனான டாபிக் தான் நிறைய வரும் உங்களுக்கு. முக்கியமாக வந்து பார்த்தா கம்ப்யூட்டரோட ஆர்கனைசேஷன், அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டரோட ஆர்கிடெக்சர், சாஃப்ட்வேர் ரெலவெண்ட்டான டாபிக், ஹார்ட்வேர் ரெலவெண்ட்டான டாபிக், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நெட்ஒர்க்கிங் ரெலவெண்ட்டான டாப்பிக்கும் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரெலவெண்ட்டான டாபிக் வரும். அடுத்து வந்து பார்த்தா சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் ரெலவெண்ட்டான டாபிக், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பற்றி வரும், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பற்றி, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி. ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயே ஒவ்வொரு காலேஜில் ஒவ்வொரு மாதிரியான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த ரீசன்ட் டெக்னாலஜி ரெலவெண்டான பேப்பர் வரும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஐஓடி, கிளவுட் கம்ப்யூட்டிங் இந்த மாதிரியான பேப்பரும் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப் டெவலப்மெண்ட் இந்த மாதிரியான டாப்பிக்கும் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பிசிஏ பொறுத்தவரையும் பார்த்தா காமனாக பேசிக் லெவல் இந்த மாதிரியான பேப்பரெலாம் வரும். எம்சிஏ பொறுத்தவரையும் பார்த்தா கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் இந்த மாதிரியான பேப்பரெலாம் கவர் பண்ணியிருப்பாங்க. பட் ரெண்டு கோர்ஸுமே வந்து பார்த்தா உங்களுக்கு தியரிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலுக்கும் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. முடிஞ்சளவுக்கு நீங்கள் பிசிஏ எம்சிஏலாம் படிக்கணும் அப்படி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக காலேஜ் போய் படிங்க ரெகுலரில் வந்து பார்த்தா. ஏன்னா நீங்கள் டிஸ்டன்ஸ்லேயோ டைம்லேயோ படிக்கிறப்ப உங்களுக்கு அந்தளவுக்கு நாலேஜ் வந்து கெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ப்ராக்டிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ரெகுலராக போகிறப்ப நல்ல ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து கெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. நெக்ஸ்ட் பிஇ பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது ரெண்டு பொறுத்தவரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு காமனான டாபிக் நிறைய வரும் உங்களுக்கு. முக்கியமாக சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பற்றி, டேட்டா ஸ்ட்ரக்சர் பற்றி, பைத்தான் ப்ரோக்ராமிங் பற்றி, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பற்றி, அது மட்டும் வந்து பார்த்தா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி பேப்பர் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ரெலவெண்ட்டான பேப்பர் வரும். நெக்ஸ்ட் இந்த ரீசன்ட் டெக்னாலஜி ரெலவெண்ட்டாக, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஐஓடி, கிளவுட் கம்ப்யூட்டிங், டேட்டா சயின்ஸ் ரெலவெண்ட்டாக, பிக் டேட்டா ரெலவெண்ட்டாக. ஸோ இந்த மாதிரியான பேப்பர்லாம் சிலபஸில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்தா ஒரு சில யூனிவர்ஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காமனாக வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபண்டமெண்டலுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுவே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது ரீசன்ட் டெக்னாலஜி ரெலவெண்ட்டான பேப்பர் வந்து நிறைய வரும் உங்களுக்கு. முக்கியமாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வெப் டெக்னாலஜி இந்த மாதிரியான பேப்பர்லாம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ சிலபஸ் வைஸாகவும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பிசிஏ ப்ளஸ் எம்சிஏ கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் சிலபஸில் இருக்க டாபிக் வந்து பார்த்தா மோஸ்ட்லி வந்து பார்த்தா பிஇ பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் எடுத்து இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எடுத்தவங்க ரெண்டு பேத்துக்குமே வந்து பார்த்தா உங்களுக்கு காமனான டாபிக் வந்து நிறைய வந்து கவர் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு நாலேஜ் வைஸாகவும் பார்த்தோம்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ப்ளஸ் தியரி ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா நிறைய காமனான டாபிக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஸ்கோப் யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு எம்சிஏ முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தா இன்ஜினியரிங்கில் பிஇ பிடெக்கில் வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த ரெண்டு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு ஈக்குவலான ஜாப் வந்து பார்த்தா ப்ரைவேட்லேயும் சரி கவர்மெண்ட்லேயும் சரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் அப்படின்னு எடுத்துகிட்டா மோஸ்ட்லி வந்து சாஃப்ட்வேர் கம்பெனி தான் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. ஏன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும், ஐடி ஆஃபீஸர் ஆகணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தா மோஸ்ட்லி இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் எடுக்கிறவங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எடுக்கிறவங்க இல்லை எம்சிஏ எடுக்கிறவங்க இவங்களோட கனவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு 90-95% மேலே ரெண்டு பேத்துக்குமே வந்து பார்த்தா அதாவது நீங்கள் எம்சிஏ கம்ப்ளீட் பண்ணாலும் சரி பிஇ பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எது கம்ப்ளீட் பண்ணாலும் சரி ஈக்குவலாக வந்து சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் டாப் லெவல் யூனிவர்சிட்டி காலேஜ் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபைனலே நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ பிஇ பிடெக்லாம் வந்து பார்த்தா நீங்கள் டாப் லெவல் ஐஐடி, என்ஐடி, IIIT இந்த மாதிரியான காலேஜில் நீங்கள் JEE மெயின் எக்ஸாம், JEE அட்வான்ஸ் எக்ஸாம், அப்புறம் ஜோசா கவுன்சிலிங் இது பேஸில் நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபைனலியில் ஒரு ரெண்டு இல்லை மூணு கம்பெனியில் கூட வந்து உங்களோட ஸ்கில் பேஸில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதே மாதிரி தான் எம்சிஏ வந்து பார்த்தோம்னா நீங்கள் நிம்செட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து யூஜி தான் எலிஜிபிள் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டாப் லெவல் என்ஐடி இந்த மாதிரியான காலேஜில் அட்மிஷன் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான காலேஜில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஃபைனலே சூப்பர் பிளேஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைனா கவர்மெண்ட் காலேஜ் ப்ரைவேட்லேயே வந்து பார்த்தா டாப் லெவல் இன்ஜினியரிங் காலேஜ் நிறைய இருக்குது, இல்லை வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேயே வந்து பார்த்தா டாப் லெவல் காலேஜ் நிறைய இருக்குது, அங்கேயெல்லாம் நீங்கள் எம்சிஏ படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வந்து ஒரு நல்ல ரேஞ்சில் உங்கள் ஸ்கில் பேஸில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் நீங்கள் சாஃப்ட்வேர் கம்பெனியில் பிளேஸ்மெண்ட்டில் ஜாப் கிடைக்கணும் அப்படி நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா அப்டேட்டிங் ஸ்கில் ப்ளஸ் வந்து பேசிக் கான்செப்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்க
அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஜாப் நல்ல ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, நல்ல ஒரு ஸ்டார்டிங் சேலரிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. அடுத்து உங்கள் ஸ்கில் பேஸில் முக்கியமாக நீங்கள் அப்டேட்டிங்காக இருந்தீங்க, அதாவது இந்த ரீசெண்ட் டெக்னாலஜியில் ரொம்ப அப்டேட்டிங்காக இருந்தீங்க அப்படின்னா அடுத்தது ஒரு நல்ல இன்க்ரிமெண்ட் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. இது எல்லாமே உங்கள் ஸ்கில் பேஸில் மட்டும்தான் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்துட்டாலும் ரெண்டு பேருக்கு ஈக்குவலாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா பேங்க் ரெலவெண்டான எக்ஸாம் அப்படின்னு எடுத்துகிட்டா ஐபிபிஎஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தா ஒரு சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம், ஒரு கிட்டத்தட்ட 10-20 பேங்க் வந்து பார்த்தா அவங்களோட வேகன்சியை இந்த ஐபிபிஎஸ் மூலிமா வந்து ஃபில் பண்ணுறாங்க உங்களுக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஐஓபி, கனரா பேங்க் இந்த மாதிரி நிறைய பேங்க் இருக்குது, அவங்க வந்து அவங்களோட வேகன்சியை இந்த மாதிரியான சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம் மூலிமா ஃபில் பண்ணுறாங்க. ஸோ இதில் ஐடி ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், அது மட்டும் இல்லாமல் ஹச்ஆர் ஆஃபீஸர், அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டிங் மேனேஜர், இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் இருக்குது உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா ஐடி ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தா இன்ஜினியரிங் ரிலவென்ட்டான கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சவங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சவங்க, இல்லை இசி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ரூல் இருக்கு. இதே போஸ்டிங்க்கு வந்து பார்த்தா பிஜி டிகிரி கம்ப்யூட்டர் ரிலவென்ட்டாக முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ரூல் இருக்கு. அதாவது எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ, எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ, இல்லை எம்சிஏவோ நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்துட்டா பிஇ பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சவங்க அப்ளை பண்ணுற ஜாப்புக்கு வந்து பார்த்தா பிஜி கம்ப்யூட்டர் ரிலவென்ட்டாக முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் மோஸ்ட்லி இருக்கு உங்களுக்கு. ஸோ பிஇ பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சவங்க என்னென்ன கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்ளை பண்ணுறாங்களோ இந்த மாதிரியான ஜாப்புக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தா எம்சிஏ முடிச்சவங்களும் எலிஜிபிள் தான். இந்த மாதிரி வந்து பார்த்தா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ணுற ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாம்க்கு, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா நிறைய பிஎஸ்யு கம்பெனி கூட, அதாவது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி அப்படிம்பாங்க, இந்த மாதிரியான கம்பெனி கூட பிஇ பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சவங்க, அது மட்டும் இல்லாமல் எம்சிஏ முடிச்சவங்க ரெண்டு பேருமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பிஎஸ்யு கம்பெனிலாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய கம்பெனி வந்து பார்த்தா கேட் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து கேட்குறாங்க. அதாவது கேட் எக்ஸாமில் கொஞ்சம் நல்ல மார்க் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ரூல் இருக்குது பிஎஸ்யு கம்பெனி பொறுத்தவரையும் பார்த்தா. இல்லை அவங்க கம்பெனி பேஸில் ஓனாக கூட எக்ஸாம் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான பிஎஸ்யூ கம்பெனிக்கு பிஇ பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சவங்க என்னென்ன ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாமோ அந்த மாதிரியான ஜாப்லாம் எம்சிஏ முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ஒரு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், சயின்டிஸ்ட், ரிசர்ச்சர், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டார்டிங் சாலரி 30,000-40,000 மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்னு எடுத்தாலும் ரெண்டு பேருக்கு ஈக்குவலான ஆப்ஷனே இருக்குது உங்களுக்கு. பிஇ பிடெக் முடிச்சவங்க எம்இஎம் டெக் படிக்கலாம், அதே மாதிரி எம்சிஏ முடிச்சவங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எம்இஎம் டெக் கூட வந்து படிக்கலாம். எம்இஎம் டெக்லாம் கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டாக நிறைய ஸ்ட்ரீம் இருக்குது உங்களுக்கு. உங்களுக்கு எந்த ஸ்ட்ரீம் கன்வீனியன்ட்டாக இருக்கோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஃபீல்டில் ஜாப்புக்கு போகிறீங்களோ அந்த மாதிரியான எம்இஎம் டெக் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று நீங்கள் டான்செட் எக்ஸாம் எழுதி போகலாம், அப்படிலாம் டாப் லெவல் ஐஐடி என்ஐடிலாம் படிக்கணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கேட் எக்ஸாம் மூலமாக வந்து போகலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தா ப்ளஸ் டூக்கு அப்புறம் பிசிஏ ப்ளஸ் எம்சிஏ கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு ஒரு பிஇ பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படி இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு ஈக்குவலான ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.